శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. அனைவருக்கும் வணக்கம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நீண்ட இடைவெளி ஏற்பட்டுவிட்டது, மன்னிக்கவும். சென்ற பதிவில் தீக்ஷா அன்வய கிரியாவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி கர்ப்ப அன்வய கிரியா 53 கிரியாவை பார்த்தோம். அடுத்தது தீக்ஷா அன்வய கிரியாவை பார்க்க ஆரம்பித்தோம். அதில் ரெண்டு அன்வய கிரியாவை பற்றி பார்த்தோம். ஒன்று அவதார். இதில் எப்படி கிரகஸ்த தர்மத்தையோ இல்லை முனி தர்மத்தையோ எப்படி எப்படிலாம் ஏற்கணும் அப்படிங்கிறதையும், எப்படி இந்த தர்மத்தில் இந்த சமிச்சீன் தர்மம் சமிச்சீன தர்மம் சமிச்சீனம்னா உத்தமமான தர்மம், இந்த தர்மத்தில் எப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கணும், அந்த மாதிரி குரு மட்டுமே தந்தை அப்படின்னு நினைக்கணும், தத்துவ ஞானம் மட்டுமே சம்சார கிரியாவோட கருவறை நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு கிரியா தான் இதில் இந்த கிரியா அன்வய கிரியாவில் அவதார் அப்படிங்கிற முதல் கிரியா. அதுக்கப்புறம் விருத்தி லாபம்னு ரெண்டாவது கிரியாவை பார்த்தோம். இதில் வந்து குருவோட சரண கமலங்களில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு விதிபூர்வகமாக விரதங்களை எப்படி விரதங்களை அதில் எப்படி வளர்ச்சி பெறாரு, விரதங்களை பாலித்து அனுஷ்டித்து அதில் எப்படி வளர்ச்சி பெறாரு அப்படிங்கிறத விருத்தி லாபம் அப்படிங்கிற ரெண்டாவது கிரியா. இது ரெண்டுத்தை பற்றியும் விளக்கமாக போன சென்ற பதிவில் பார்த்துருப்போம், அதனால் இப்போ சுருக்கமாக சொன்னேன். அடுத்த கிரியாவை பார்க்கலாம். இதுக்கு பேர் ஸ்தான லாப கிரியான்னு பேர். மூணாவது கிரியாவுக்கு ஸ்தான லாப கிரியான்னு பேர். இதுக்கு என்ன பொருள்னா, இந்த யார் இந்த உபவாச கிரியையெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பவ்யருக்கு விதிபூர்வமாக ஸ்தான லாபம் அப்படிங்கிற பெயருடைய மூன்றாவது கிரியா நடக்குதான். அதாவது விதிபூர்வமாக இவங்க உபவாசம் விரதம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த கிரியா வந்து ஸ்தான லாபம். இந்த கிரியாவில் இப்படி விதிகள் செய்கிறது உச்சிதமானது. ஜினாலயத்தில் நல்ல பவித்திர ஸ்தானத்தில் அஷ்டதலங்களுடைய தாமரையை செஞ்சு, இல்லைனா வட்ட வடிவமாக சமோசரண மண்டலம் செஞ்சு, அந்த சமோசரண மண்டலத்தை இல்லைனா அந்த தாமரையை அஷ்டதல தாமரையை நல்ல சூர்ணத்தால் வச்சு மெழுகி சந்தனம் முதலியவற்றை கொண்டு வரையணுமா, அந்த மாதிரி வரைஞ்சி அங்கே நல்ல விஷயத்தில் நல்ல தெரிஞ்ச வித்வான்கள் மூலம் அந்த அஷ்டதள கமலத்தில் கமலத்தை எழுதி ஜினேந்திர பகவானோட சமவசரண மண்டலமும் அதில் சம்பூர்ணமாக எப்போதும் பூஜை நடக்குது அந்த மாதிரி ஆச்சாரியர் அந்த பவ்ய புருஷரை ஜினேந்திர பகவானோட பிரதிமா முன்னாடி அமர வச்சு மீண்டும் மீண்டும் தலையை ஸ்பரிசித்து இது உன் ஸ்ராவக தீட்சா அப்படின்னு சொல்கிறாரு. இது உன் ஸ்ராவக தீட்சா. இந்த ஸ்ராவக தீட்சான்னு சொல்கிறதுக்கே பாவ ரூபத்தில் சமவசரண அமைப்பை வந்து வரைஞ்சி, இல்லைன்னா பகவான் உட்காந்துருக்கிற மாதிரி அஷ்டதள கமலத்தை வரைஞ்சி அதில் உட்காந்து ஆச்சாரியர் வந்து அந்த பவ்ய ஜீவன் தலையில் திருப்பி திருப்பி கையை வச்சு இது உனக்கு ஸ்ராவக தீட்சான்னு சொல்கிறாரு. பஞ்சமுஷ்டி அளவில் அவரோட தலையை ஸ்பரிசி இந்த தீட்சாவால் நீ பவித்திரம் அடைகிறாய் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பூஜையில் பயன்படுத்தி மீதி இருக்கிற அட்சதைகளை எடுத்து அவர் தலையில் போடுறாரு. அதன் பிறகு இந்த மந்திரம்
உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் பவித்திரமாக்கும் அப்படின்னு சொல்லி பஞ்சமந்திரத்தை உபதேசம் செய்கிறார். எப்படி சொல்கிறாரு பாருங்க, சிராவக தர்மத்துக்கு சிராவகத்தை கூட சிராவக தீட்சான்னு சொல்கிறாங்க. சிராவக தீட்சான் பண்ணி அதில் நீ இந்த தீட்சாவில் பவித்திரமாகற, இந்த மந்திரம் உன்னை எல்லா பாவங்கள்லேருந்தும் பவித்திரமாக்கும்னு சொல்லி பகவானுக்கு பூஜை பண்ணி மீதி இருக்கிற அட்சதைகளை அவர் தலையில் போட்டு பஞ்சமந்திரத்தை உபதேசம் பண்ணுறாங்க. இந்த விதி செய்யும் ஆச்சாரியார் அவருக்கு பாரணைக்கான விதியை கூற அதே மாதிரி பாரணை பண்ணுறதுக்கு விதியை சொல்கிறாரு. அந்த பவ்யரும் ரொம்ப அனுகிரகத்தால் மிகவும் அவரோட குருவோட அனுகிரகத்தால் ரொம்ப சந்தோஷமாகி அவரோட வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து மூன்றாவது கிரியாவான ஸ்தான லாப கிரியா. அடுத்த கிரியா கிரகண கிரியா. கிரகணம்ன்றது என்ன, ஏற்றுக்கொள்ளுதல் இல்லையா, கிரகித்தல். கிரகண கிரியா யாருக்கு ஸ்தான லாப கிரியா செய்யப்பட்டதோ அந்த பவ்ய புருஷர் மித்யா தேவதைகளை தன்னோட வீட்டிலேருந்து வெளியேற்றுவாரோ, அவர் எப்போ தன்னோட வீட்டிலேருந்து மித்யா தேவதைகள்லாம் வெளியேற்றுறாரோ அப்போ அவருக்கு கனக்கிரக அப்படின்ற பெயர் உள்ள கிரியா நடக்குது. எப்படி, ஸ்தானலாப கிரியா. ஸ்தானலாப கிரியாவில் இவர் நீ நல்ல சாவக தீட்சை எடுத்துட்ட, இனிமேல் உனக்கு இந்த தீட்சையாவில் நீ பவித்திரமாவன்னு சொல்லி பஞ்சமந்திரத்தை உபதேசிக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவர் மித்யா தேவதைகளை தன்னோட வீட்டிலேருந்து வெளியேற்றணும். அப்போ தானே அவர் இந்த தர்மத்தை மட்டும் கடைபிடிக்க முடியும். அந்த மாதிரி அவர் எப்போ வெளியேற்றுறாரோ அந்த நிகழ்ச்சிக்கு கனக்கிரகான்ற கிரியா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், அந்த தேவதைகளை இவ்வளோ நாள் வச்சு வணங்கி பக்தியாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு அதனால் அந்த தேவதைகிட்ட சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு, நான் இத்தனை நாட்கள் என்னோட அஞ்ஞானத்தால் உங்களை மிகவும் மரியாதையோடு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது என்னோட தர்மத்து தேவதைகளை பூஜை செய்ய போகிறேன், அதனால் என் மேலே குரோதம்லாம் செய்யாதீங்க, அப்படி செஞ்சால் அதுக்கு பயன் இல்லை, நீங்கள் உங்கள் விருப்பப்படி எங்கேயாவது தூரமான இடத்துல போய் வசிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படியே கை வீட்டில் வச்சுருந்ததை இனிமேல் கும்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்து தூக்கி போடலை தூக்கி. அப்போ கூட இந்த சம்ஸ்காரம் பாருங்கள், நம்மளோட சம்ஸ்காரம் அதையும் எவ்வளோ மரியாதையாக பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் அஞ்ஞானத்தால் தான் உங்களை வணங்கிட்டு இருந்தேன், இனிமேல் என்னோட தர்மத்து தேவதைங்களை பூஜை பண்ண போகிறேன், என் மேலே குரோதம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணாலும் பலனும் இல்லை, ஏன்னா நான் இனிமேல் இதுலேருந்து திரும்பி வரப்போகிறதில்ல, எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு நல்ல மார்க்கம் தெரிஞ்சிடுச்சு, அந்த மார்க்கத்தில் தான் போக போகிறேன், இனிமேல் நான் உங்களை கும்பிட வரமாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதனால் பயன் இல்லை, என் மேலே குரோதம் பண்ணால் கூட பயன் இல்லை, அதனால் உங்கள் விருப்பப்படி எங்கே உங்களை சம்ரட்சிக்கிறாங்களோ எங்கே உங்களை உங்களை வணங்குறாங்களோ அந்த இடத்துல போய் தூரமாக வசிச்சுக்குங்க அப்படின்னு பிரகடனம் பண்ணுறாங்களாம். பிரகடனம் பண்ணி பிரகடனம் பண்ணுற மாதிரி அந்த ரூபத்தில் அந்த தேவதைகளை எடுத்துகிட்டு போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுறாங்களாம். இப்படி முதலில் அந்நிய தேவதைகளோட விசர்ஜனை செஞ்சு தன்னோட மதத்தோட சாந்தமூர்த்தியாக இருக்கிற பகவானுக்கு பூஜை செய்கிறாங்க. அந்த இந்த பவியரோட இந்த செயல் நான்காவது கிரியா, அன்வய கிரியா. நான் கனக்கிரக கிரியா இல்லைனா கிரகண கிரியா, தன்னோட தர்மத்தை கிரகணம் பண்ணிக்கிறார் இல்லையா, அதனால் கிரகண கிரியா அப்படின்னு பேர். அடுத்தது பூஜா ஆராத்திய கிரியா. அஞ்சாவது கிரியா பூஜா ஆராத்திய கிரியா. இந்த மாதிரி பண்ண பிறகு பூஜை மற்றும் உபவாச ரூபமான சம்பத்துகள் இதெல்லாம் வந்து ஒரு செல்வம். பூஜை பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது, விரதத்தை காப்பாற்றுறது இதெல்லாம் ஒரு சம்பத்து. இதோட ஏழு தத்துவம் மற்றும் அங்கங்கள் 12 அங்கங்கள் அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த பவியருக்கு பூஜா ஆராத்யான்ற பெயருடைய கிரியா நடக்குது. இதனோட பாவார்த்தம் என்னென்னா, ஜினேந்திர தேவரோட பூஜா எப்படியோ அதே மாதிரி அவருக்கு எப்படி பூஜை செய்கிறோமோ அதே மாதிரி உபவாசம் முதலியவற்றையும் செஞ்சுட்டு துவாதசாங்க அங்கங்களோட அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது பூஜா ஆராத்திய கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராதனை பண்ணுறோம், இந்த பூஜையை ஆராதனை பண்ணுறோம், அது 12 அங்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். வெறும் பூஜை பண்ணிட்டு போனால் போகாது, நித்திய பூஜை பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு பூஜை மட்டும் பண்ணிட்டு போனோம்னா போறாது. அதுக்கு அடுத்தது நம்ம 12 அங்கம் 14 பூர்வம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பூஜா ஆராத்திய கிரியான்னு பேர். அடுத்த கிரியா புண்ணிய யக்ஞ கிரியா. புண்ணிய யக்ஞ கிரியான்னு சொல்றாங்க. இதில் தர்மத்தில் விசுவாசமாக இருக்கிற அந்த பவ்யருக்கு 7 தத்துவம் 14 பூர்வம் ஆகிய வித்யாக்களின் பொருள்லாம் கேட்கறதுக்கு விரும்புகிற அந்த பவ்ய புருஷருக்கு புண்ணிய யக்ஞா அப்படின்ற ஒரு வித்தியாசமான கிரியா நடக்குது. இந்த மாதிரி இப்போ தத்துவம் வெறுமை இந்த தர்மத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது அப்படின்லாம் இல்லாமல் இதுக்கப்புறம் 7 தத்துவம் 12 அங்கம் 14 பூர்வம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு புண்ணிய யக்ஞா அப்படின்ற ஒரு கிரியான்னு சொல்கிறாங்க. அதுதான் புண்ணிய யக்ஞா கிரியான்னு சொல்கிறாங்க. புண்ணியம் வந்துச்சு, யக்ஞம்னா புண்ணிய யாகம் பண்ணுற மாதிரி, இது யக்ஞம் பண்ணுற மாதிரி தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது அங்க பூர்வங்களை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து யக்ஞா மாதிரி. அடுத்த கிரியா வந்து திருடச்சரியா கிரியா. இந்த புண்ணிய யக்ஞ கிரியா முடிஞ்ச பிறகு மதத்தோட சாஸ்திரங்களை நல்லா கற்று தேர்ந்துடுறாரு. தன்னோட மதத்தோட சாஸ்திரங்கள்லாம் நல்லா கற்று தேர்ந்த பிறகு மற்ற மதங்களோட கிரந்தங்கள் அதில் எந்தெந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்களோ அந்த அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த பவ்ய திருடச்சரியான்ற பெயரோட கிரியா நடக்குது. ஏன்னா மற்ற மதத்தோட விஷயங்கள் தெரியும்போது தான், அந்த கிரந்தங்களை படிக்கும்போது தான் இந்த நம்மளோட மதத்தில் இருக்கிற கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறது எவ்வளோ உண்மையான தத்துவன்று இன்னும் நல்லா புரியும். அந்த மாதிரி நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஒரு திருடமாக ஒரு நிலையாக இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு முடியும். நல்ல நம்பிக்கை வந்துடும், திருடமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துடும். அதுதான் திருடச்சரியா அப்படின்ற கிரியாவாக சொல்கிறாங்க. அடுத்த கிரியா உபயோகித்தா கிரியா. இதுக்கு பேர் உபயோகித்தா கிரியா. அதாவது யாரோட விரதங்கள் திருடமாக இருக்குதோ, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சலனமாக ஏதோ ஒரு காரணத்தால் இது நிறுத்திடுறேன், அதை நிறுத்திடுறேன், இது வரைக்கும் தான் என்னால் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விரதங்கள் உபவாசங்கள்லாம் நிறுத்தாமல் திடமாக யார் செஞ்சிட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்ட புருஷருக்கு உபயோகித்தா அப்படின்ற பெயரோட இருக்கிற கிரியா நடக்குது. இதெல்லாம் கிரியா நடக்குதுன்னா யாரோ இந்த கிரியா நடத்துறதில்லை. அடுத்தது இந்த மாதிரி ஆகும்போது இந்த கிரியா நடந்த மாதிரி இது பாவனை. இது அதாவது பருவ நாட்களில் உபவாசம், அதன் முடிவில் இரவில் வந்து பிரதிமா யோகம் செய்யறது, இதுதான் உபயோகித்தா கிரியான்றது. பருவ நாட்களில் உபதாசமும் இரவில் வந்து பிரதிமா யோகம், தவம் நின்னபடியே தவம் செய்வாங்க இல்லையா, அது இதுக்கு பேர் உபயோகித்தா கிரியான்னு சொல்கிறாங்க. இது வந்து 8வது கிரியா. 9வது கிரியா இத்தி உபநீதி கிரியா. இத்தி உபநீதி கிரியா, இத்தி உபநீதி கிரியா, மேலே கூறப்பட்ட எல்லா கிரியாக்களோட சமூகத்தையும் தரிப்பவர், அதாவது கடைபிடிப்பவர், ஏற்பவர். ஆனால் அந்த பவ்யருக்கு, அந்த உத்தமமான புருஷருக்கு தகுந்த சின்னத்தை, இதெல்லாம் தரிப்பவருக்கு ஒரு சின்னம், அவருக்கு இதெல்லாம் தரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதியான சின்னம் ஒன்று இருக்குது இல்லையா, அடையாளம், அதுதான் வந்து தரிக்கும் ரூபமாக உபநீதின்ற கிரியா. இந்த கிரியாக்களை எல்லாம் தரிக்கிறாரு கடைபிடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக உபநீதின்ற கிரியா நடக்குது. அதாவது தேவதா மற்றும் குருவின் தேவதானும் போது தேவ குரு பூஜா, அந்த தேவ நம்மளோட அரகந்த சித்தர் ஆச்சாரிய உபாத்தியாய சர்வசாதுக்கள் இவங்களும் மற்றும் குருவோட சாட்சி பூர்வகமாக அந்த விதிகளோட அனுசாரப்படி அவரோட வேஷம், சதா ஆச்சாரம் மற்றும் சமய ரக்ஷா பாலனம் இவற்றை உபயநீதி கிரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பகவான் குரு சாட்சி பூர்வமாக இப்போ இந்த இத்தனை கிரியாக்களையும் கடைபிடிக்கிறவருக்கு அவருக்கு அதுக்குரிய ஒரு அடையாளமாக ஒரு வேஷம்,
அப்புறம் ஆச்சாரம் சதா ஆச்சாரம் சதா ஆச்சாரம் எப்பவுமே ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறது. அப்புறம் சமய ரக்ஷா அந்த சமயத்தை ரக்ஷா பண்ணுறது ரக்ஷா பாலனும் இது மாதிரி இருக்கிறத உபநீதி கிரியான்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வேஷம் அப்படின்னு வரும்போது வெள்ளையில் ஆடை அணிந்துக்கிறது யக்ஞோபவீதம் பூணூல் இதை போட்டுக்கிறத வேஷம்னு சொல்கிறாங்க. உத்தம புருஷர்கள் செய்ய தகுந்த தேவ பூஜா முதலிய ஆறு கடமைகளை செய்கிறத விருத்தி அதாவது வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிறகு தன்னோட சாஸ்திரங்களை அனுசாரப்படி கோத்திரம் ஜாதி முதலிய ரெண்டாவது பெயரை தரிக்கிற புருஷனுக்கு அது அந்த ஜைன சிராவகருக்கான தீட்சா. அதாவது இதை சமயம்னு சொல்கிறாங்க. அதாவது தேவ பூஜா முதலிய ஆறு கடமைகளை பண்ணும்போது அவருக்கு விருத்தி ஆகுது வளர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் சாஸ்திரங்களை அனுசாரப்படி படிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாஸ்திர அனுசாரப்படி கோத்திரம் ஜாதி முதலியவற்றை தன்னோட பெயரோட சேர்த்து பாருங்கள் எப்போ வேணாலும் அந்த கோத்திரம் ஜாதியெல்லாம் சேர்த்துக்க முடியாது பொழுது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆன பிறகு தான் வச்சுக்க முடியும் பொழுது. அந்த காலத்தில் இப்படிலாம் பழக்கங்கள் இருந்திருக்கு. சம்ஸ்கிருதி வெறும் பழக்கம்னு சொல்ல முடியாது, ஆச்சாரம். இந்த மாதிரி ஆச்சாரங்கள் இருந்திருக்குது. அது வந்து ஜைன சிராவகருக்கான தீட்சா ஆகமா. இது வந்து சிராவக தீட்சாவுக்கு இந்த மாதிரி எப்படி வெள்ளை ஆடை யக்ஞோபவீதம் போட்டிருக்கிறது வேஷம், அப்புறம் சதா ஆச்சாரம்ன்றதில் வந்து தேவ பூஜை பண்ணுறது மற்ற ஆறு கடமைகளை செய்கிறது இதெல்லாம் ஆச்சாரம், சதா ஆச்சாரம் எப்பவும் ஆச்சாரமாக இருக்கிறது. அப்புறம் சமய ரக்ஷா பாலனன்றது சாஸ்திரத்தோட அனுசாரப்படி கோத்திரம் ஜாதி முதலிய பேரை தரிக்கிறது. அது வந்து அந்த சிராவகருக்கான தீட்சா. இதை தான் சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உபநீதி என்ற பெயருடைய ஒன்பதாவது கிரியா. அதுக்கப்புறம் பத்தாவது கிரியா விரதச்சரியா கிரியா. விரதச்சரியா கிரியா இந்த உபநீதி கிரியா முடிஞ்ச பிறகு அவர் வந்து யக்ஞோபவீதத்துடன் கூடிய பவ்ய புருஷர். பாருங்க ஏற்கனவே அவர் பவ்ய புருஷர், இப்போ யக்ஞோபவீதம் வேறு அணிஞ்சிட்டார். அவருக்கு ஒரு அடையாளம் வந்துச்சு, சிராவக தீட்சா எடுத்ததுக்கு ஒரு அடையாளம் யக்ஞோபவீதம். அந்த பவ்ய புருஷர்ன்ற சத்தம் மற்றும் பொருள் ரெண்டிலும் நல்ல விதத்தில் உபாசக அத்தியாயனத்தோட சூத்திரங்களை அபியாசம் செஞ்சு விரதச்சரியான்ற பெயருடைய கிரியாவை ஏற்கிறார். இந்த பவ்ய புருஷர் யக்ஞோபவீதத்தோடு இருக்கிற பவ்ய புருஷர் சப்தம் மற்றும் பொருள் இரண்டிலும் நல்ல விதத்திலும், அதாவது அந்த சொல்கிற சொல்லோட ஒளி மற்றும் அதனோட பொருள், இதை வந்து உபாசக அத்தியாயனன்றது இந்த ஒன்பதாவது அங்கம் இல்லையா, இந்த அங்கத்தில் சொல்லியிருக்கிற சூத்திரங்களை அபியாசம் பண்ணி விரதச்சரியான்ற பெயருடைய கிரியாவை ஏற்கிறார். இந்த அங்கத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த விரதங்களை எடுக்கும்போது அதனோட அந்த விரதத்தோட சப்தமும் அதனோட பொருளும் நல்ல விதத்தில் இருக்கிற மாதிரி அந்த சூத்திரங்களெல்லாம் அபியாசம் பண்ணி இந்த விரதச்சரியான்ற கிரியாவை ஏற்கிறாரு. இதனோட பாவ அர்த்தம் என்னென்னா, யக்ஞோபவீதத்தை தரித்து உபாசக அத்தியன அங்கத்தை அதுதான் சிராவகாச்சாரம் நல்ல விதத்தில் பயிற்சி செய்கிறது, விரதம் முதலியவற்றை ஏற்று கடைபிடிக்கிறது, இதுதான் விரதச்சரியான்ற பெயருடைய பத்தாவது கிரியாவாகும். இன்னைக்கு திருப்பி இந்த நம்ம பார்த்த இந்த பத்து கிரியாவை திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாமா, இல்லை முதல்ல இருந்தே சொல்லிட்டோமா? இந்த அவதார்ன்ற கிரியாவை யார் பண்ணுவாங்கன்றதுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, மித்யாத்துவத்தை தூஷித்து தூஷணை பண்ணி, இப்போ நம்ம மித்யாத்துவமாக இருக்கிறோம் அப்படின்னு தூஷணை பண்ணி பவ்ய புருஷராக சமச்சின மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன் வர்றாரு இல்லையா, அப்போ நடக்கிற கிரியா தான் இந்த அவதார் கிரியா. இதில் வந்து மகா புத்திசாலியாக இருக்கிற
புத்திமான இருக்கிற முனிராஜர் சமீபம் போமோ, இல்லை ஒரு கிரக ஆச்சாரியர் கிரக ஆசிரம ஆச்சாரியர்கிட்டயோ போயிட்டு அவங்க எனக்கு இந்த மாதிரி தோஷமில்லாத தர்மத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த இது வரைக்கும் நான் ஏன் என்ன இப்படி கேட்குறேன்னா, இது வரைக்கும் மற்ற தர்மத்தை தான் நான் கேட்டிருக்கிறேன். அது இப்போ தான் தெரியுது அது துஷ்டமான தர்மம்னு. அதனால் தார்மீக கிரியாவை செய்யும்போது கூட அந்த வேதங்களோட வியாக்கரணங்களே எனக்கு தெரியுது. அதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டதால் நான் அந்த மாதிரி இருக்கிறேன். என்னோட சிந்தனைகளும் அதே மாதிரியே இருக்குது. அதனால் இப்போ எனக்கு மேலே மேலே அதை சிந்திக்கும்போது அதெல்லாம் சாரமே இல்லை, அதில் ஒரு சாரமும் இல்லைன்னு தெரியுது. அது வாஸ்தவத்தில் துஷ்ட புருஷர்களை தான் உருவாக்குது. அதனால் எனக்கு நல்ல தர்மத்தை கூறுங்க அப்படின்னு போய் அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் அந்த முனியோ இல்லை கிரகாசிரம ஆச்சாரியரோ என்ன சொல்கிறாங்க, மோட்சத்துக்கு உபதேசம் செய்கிறவங்க வசனத்தை மட்டும்தான் சத்திய வசனம்னு சொல்லணும். அந்த மாதிரி மோட்சத்துக்கு உபதேசம் செய்கிறவங்க தான் ஆப்தர்னு சொல்லுவாங்க. அவரால் விபரீத வசனம் எப்பவுமே சொல்லவே முடியாது, சொல்லவே மாட்டார். அவை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தூய்மையற்ற வசனங்கள்னு தெரிஞ்சுக்கணும். யார் வீத்தராகியோ சர்வஜ்ஞரோ அனைவருக்கும் மங்களங்களை தர காரணமாக இருக்கிறாரோ, மங்களங்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறாரோ அவர் தான் ஆப்தர். அவரோட வசனங்கள் தான் உத்தமமானவை, உண்மையானவை, பவித்திரமானவை, உத்கிருஷ்டமானவை. இந்த மோட்ச மார்க்கத்துக்கு உபதேசம் தர்றதுக்கு இந்த ஆப்தர் மட்டுமே சரியானவர். அதனால் மீதி பேரெல்லாம் நம்ம ஆப்தர்னு சொன்னோம்னா அவங்க வெறும் ஆப்தா பாசர்கள் தான், அவங்க ஆப்தர்களே கிடையாது. அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரூபம் தேஜஸ் குணம் ஸ்தானம் தியானம் லட்சணம் ருத்தி தானம் சுந்தரத்தன்மை விஜயம் ஞானம் திருஷ்டி வீரியம் மற்றும் சுகாமிருத்த குணங்களில் இவர் தான் சக்கரவர்த்தி. ஆப்தர் வந்து இந்த குணங்கள்லாம் அவருக்கு அனந்த குணங்கள், அவர் குணங்களோட சக்கரவர்த்தி. அவர் இந்திரர்களை விட உத்கிருஷ்டமானவர் ஆப்தர். சர்வஜ்ஞர், சமஸ்த லோகங்களுக்கும் அவர் பரமேஸ்வரர். யார் ஆப்தர்னு அழைக்கப்படுறாரோ அவருக்கு யாராலும் எந்த கஷ்டமும் செய்ய முடியாது. அந்த சர்வஜ்ஞரை ஒரு துளி கூட நம்மளால் வேறு யாராலையுமே தொடக்கூட முடியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். இந்த மாதிரி ஜெயின தர்மம் சொல்லுது, மங்களம் அடைய விரும்பணும் அப்படின்னா இந்த மங்களங்கள் தர காரணமாக இருக்கிறவர் அந்த ஆத்ம ஆப்தர்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்பணும், திடமாக நம்பணும். அவரோட திவ்யத்வனி மூலம் வர்றது எந்த குறைஞ்ச படிப்பு இல்லை படிப்பே இல்லாத இருக்கிறவங்களுக்கு கூட எந்த விதத்திலும் சந்தேகம் வராத மாதிரியான வாக்கியங்களால் பகவான் உபதேசம் செய்கிறார். அரகந்த தேவரோட தத்துவங்கள் அந்நிய தத்துவங்களில் கிடைக்காது. சாஸ்திரம் மந்திரம் அதே போல் கிரியா ஆகிய பதார்த்தங்களில் சரியான முறையில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறதால இது பிரமாண பூத்தமாக இருக்குது. பிரமாண பூத்தம்னா சத்தியம், அழியாத உண்மை. பகவானோட வச்சனங்களில் தர்மம் இருக்குது, உத்தமமான மார்க்கம் இருக்குது. இதை தவிர்த்து மீதி எல்லாமே தர்மாபாசம் மார்க்காபாசம்தான். தர்மம் அல்லாதது. பொய்யான தர்மம் பொய்யான மார்க்கம் அதுதான் தர்மாபாசம் மார்க்காபாசன்றது. இதில் 12 அங்கங்கள் இருக்குது, தோஷம் இல்லாமல் இருக்குது. மேலும் சிரேஷ்டமாக உத்தமமான ஆச்சரணங்களும் அதை கடைபிடிக்கிற விதிகளும் இருக்குது. அப்படிப்பட்ட சாஸ்திரம் தான் வேதம்னு சொல்லணும். எதில் இம்சைக்காக உபதேசம் தர்ற வாக்கியங்கள் இருக்குதோ அது வேதமே இல்லை, அது யமராஜனோட வாக்கியங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புராணம் மற்றும் தர்மசாஸ்திரங்கள்லாம் ஹிம்சையை தடை செய்வதாக இருக்கணும். இதுக்கு மாறாக விபரீதமாக எந்த புராணமும் தர்மசாஸ்திரமும் ஹிம்சையை உபதேசிக்குதுன்னா அது பிறவி சுழற்சியை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.
பாப ஆரம்ப காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் சாரித்திரம். அப்படிப்பட்ட சாரித்திரமுடைய உத்தம புருஷர்கள் செய்கிற தேவ பூஜா முதலிய கடமைகள் இருக்கு இல்லையா, இதை தவிர மற்ற மக்களால் மற்ற மக்கள் வந்து எதை பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, நான்கு ஆசிரமங்களோட ஒழுக்கங்களாக சொல்கிறாங்களோ, அதெல்லாம் தீய விஷயங்கள். அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் இல்லை. இந்த ஆறு கர்ம ரூபங்கள் தான் உண்மையான விஷயங்கள். எப்படி கர்ப்பக்ரியாவில் கர்ப்பஸ்தானத்துலேருந்து நிர்வாணம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. முதல்ல நம்ம ஏற்கனவே 53 கிரியாவை படித்தோம்ல, அது மட்டுமே உத்தமமான கிரியான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தவிர கர்ப்பத்திலேருந்து மரணம் வரை வேறு எந்தெந்த கிரியா எந்தெந்த மக்களால் கூறப்படுதோ அவையெல்லாம் நல்லவை அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கர்ப்பதானாதி கிரியாக்களில் பொருத்தமான மந்திரங்கள் எது இருக்குதோ, அந்த உபாசக அத்தியாயனத்தில் எந்த மந்திரங்கள் சொல்லப்படுதோ அதுதான் தார்மீக மந்திரம். பிராணிகளுக்கு இம்சை செய்வதற்கு மீதி விஷயத்தில் பிராணிகளுக்கு ஹிம்சை செய்வதற்கு பொருத்தமான விஷயங்களை தான் சொல்கிறாங்க. அந்நிய தர்மத்தில் துர்மந்திரமாக இருக்குது, அதெல்லாம் தவறான மந்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சாந்தியை தரக்கூடிய தீர்த்தங்கரர்கள் முதலானவர்களை தான் தேவர்கள் தேவதா. இவங்களை தவிர யார் மாமிசத்தால் வளர்ச்சி அடைகிறாங்களோ வளர்ச்சி ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் துஷ்ட தேவதைகள். அந்த மாதிரி அவங்களெல்லாம் விட்டு விடுறது தான், வணங்குவரத்தை விட்டுறது கடைபிடிக்கிறத விடுறது தான் தகுந்த செயல். சாக்ஷாத் யார் மோட்சத்துக்கு காரணமோ அப்படிப்பட்ட ஜினேந்திர தேவர் தான், நிர்கந்தர் தான் உண்மையான லிங்கி. அவரை தவிர்த்து மிருகத்தோல் இதெல்லாம் போட்டு கையில் சூளம் அது மாதிரி தான் சின்ன வச்சுக்கிறவங்கெல்லாம் கூலிங்கிகள். கூலிங்கிகள் ஆகார விஷயத்தில் மாமிசம் இல்லாத தூய உணவு ஏற்படுத்த சுத்த ஆகாரம். யார் மாமிச பூஜையாக இருக்கிறாங்களோ அவங்க சர்வகாதி கர்மாவை தான் கட்டிக்கிட்டு போவாங்க. யாருக்கு அகிம்சா சுத்தி இருக்குதோ, பரிகிரகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ மற்றும் தயால குணமாக இருக்கிறாங்களோ, அவங்க பிராணிகளை இம்சை செஞ்சு வாழ்ந்தாங்கன்னா அது அவங்களையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஹிம்சை, நீ எவ்வளவு மீதி விஷயங்கள் எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் பரிகிரகம் இல்லாத இருந்தாலும் தயால குணம் இருந்தாலும் இந்த ஹிம்சை பண்ணுற குணம் இருந்ததுன்னா அவங்க தூய்மையற்றவர்கள் தான். இந்த காமம் இல்லாத புலன்களை வென்ற முனிவரே காம சுத்தி உள்ளவர். இல்லைன்னா கிரகத்தில் கிரகாச்சரத்தில் கிரகாசிரமத்தில் இருக்கிறவன் தன்னோட மனைவியை தவிர்த்து மற்ற பெண்ணிடம் சந்தோஷம் அனுபவிக்காமல் இருந்தால் அவருக்கு காம சுத்தி இருக்குது அப்படின்னு கருதுகிறாங்க. இதை மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி சிந்தனை செஞ்ச பிறகு யார் யார் ஆப்தர் என்று கூற தகுந்தவர்ன்றதெல்லாம் அறிவுரை பண்ணி உபதேசம் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு அந்த பவ்யர் வந்து இந்த உபதேசத்தெல்லாம் கேட்குறாரு இல்லையா, அவர் மித்யா மார்க்கத்தில் இருக்கிற பிரேமையை விட்டுட்டு சமீச்சின மார்க்கத்தில் தன் புத்தியை ஈடுபடுத்தணும். இந்த சமயத்தில் அவருக்கு குரு மட்டும்தான் தந்தை, தத்துவ ஞானம் மட்டும்தான் சம்ஸ்கார கிரியாவோட கருவறைன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் அவதாரு அப்படிங்கிற முதல் கிரியா. ரெண்டாவது கிரியா விருத்தி லாபம், அதாவது விதிபூர்வமாக விரதங்களை கடைபிடித்து அதில் வளர்ச்சி அடைகிறது விருத்தி லாபம். மூணாவது ஸ்தான லாபம். ஸ்தான லாபன்றது பவித்திர ஸ்தானத்தில் கிரகத்திலேயோ இல்லை ஜினாலயத்திலேயோ அஷ்டதலமுடைய தாமரையோ இல்லது சமவசரண மண்டலத்தையோ வரைஞ்சி நல்லா அதுக்கு அலங்காரம் பண்ணி நல்ல வர்ணப்பொடிகளால் வரைஞ்சி சந்தனம் முதலியவற்றால் மெழுகி அங்கே பகவான் அஷ்டதல
லியோ இல்ல அந்த சமவசரண அமைப்புலயோ அமர்ந்து இந்த பவித்ர பவ்ய ஜீவனுக்கு ஜின பகவானோட பிரதிமா முன்னாடி உட்கார வச்சு அவன் தலைய அந்த குருவானவர் தலைய ஸ்பரிசனம் பண்ணி நீ ஸ்ரா இது உனக்கு ஸ்ராவக தீட்சான்னு சொல்றாரு. பஞ்ச முஷ்டி அளவுல தலைய ஸ்பரிசிச்சு இந்த தீட்சாவில நீ பவித்திரம் அடையிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் உன்னை எல்லா பாவங்கள்ல இருந்து பவித்திரமாக்கட்டும் சொல்லி பஞ்ச மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த பகவானுக்கு பூஜை செஞ்சு மீதி இருக்கிற அச்சதையை அவர் தலையில போட்டு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு இல்லையா, அது வந்து மூணாவது கிரியாவான ஸ்தான லாப கிரியா. கிரகண கிரியான்றது இந்த மாதிரி பவித்திரம் இந்த சமீச்சீன மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு வந்த பிறகு இவர் வந்து மித்யா தேவதைகளை தன்னோட வீட்டில இருந்து வெளியேற்றுறாரு. அந்த மாதிரி ஏத்துட்டு இந்த தர்மத்து தேவதைகளை கிரகணம் பண்ணிக்கிறார். இதுக்கு பேர் கிரகண கிரியா. அந்த தேவதைகளை இனிமேல் இவ்வளோ நாள் நான் அஞ்ஞானத்தால் உங்களை வணங்கிட்டு இருந்தேன், இனிமேல் நான் என்னோட தர்மத்து தேவதைகளை பூஜை பண்ண போகிறேன், நீங்கள் என் மேலே கோபம் அடையிறதுல ஒரு பயனும் இல்லை, நீங்கள் இனிமேல் உங்கள் விருப்பப்படி எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்குங்கன்னு சொல்லி கொண்டு போய் வேறு இடத்துல விடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் தன்னோட சாந்தமான தன் மதத்தோட சாந்தமான தேவதையை வச்சு பூஜை பண்ணுறாரு. இது நாலாவது கிரியா கிரகண கிரியா. பூஜா ராத்திய கிரியா இது வந்து அஞ்சாவது கிரியா. இவங்க வந்து ஜினேந்திர பகவானுக்கு பூஜை இதெல்லாம் செய்யலாம் செஞ்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அவங்க 12 அங்கங்களை அர்த்தங்களை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது பூஜா ராத்திய கிரியா. அடுத்தது புண்ணிய யஜ்ஞ கிரியா. இது வந்து திருப்பி 7 தர்மம் 14 பூர்வம் 12 அங்கம் இதனோட பொருள்கள்லாம் கேட்குற பவ்ய புருஷருக்கு இந்த புண்ணிய யஜ்ஞ கிரியா அப்படின்ற கிரியா நடக்கிறதா சொல்கிறாங்க. திருடச்சரியா. இந்த திருடச்சரியா கிரியாவில் தன்னோட சாஸ்திரங்கள்லாம் நல்லா கற்று தேர்ந்த பிறகு மற்ற மதங்களோட கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்குன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது இது திருடச்சரியா. அடுத்தது உபயோகித்தா கிரியா 8வது. இதில் வந்து எந்த விரதங்கள் திருடமாக ஆகிறது அந்த மாதிரி புருஷருக்கு உபயோகித்தான்ற பெயருடைய கிரியா இருக்குது. இதில் வந்து பருவ நாட்களில் உபவாசம் பண்ணிவிட்டு இரவுல பிரதிமா யோகத்தில் தவம் பண்ணுறதுக்கு இந்த கிரியா. அதுக்கப்புறம் ஈத்தி உபநீதி கிரியான்ற 9வது கிரியா. இந்த கிரியாவில் ரொம்ப உத்தமமான ஒரு சின்னம் இந்த மாதிரி எல்லா கிரியாவும் ஏற்று கடைபிடிச்சு நடக்கிறவருக்கு ஒரு தகுந்த சின்னம் கொடுக்குறாங்க. அந்த சின்னத்தை தரிக்கிற விதமாக உபநீதின்ற கிரியா நடக்குது. இதில் தேவதா மற்றும் குரு சாட்சி பூர்வகமாக விதிகளோட அனுசாரப்படி வேஷம் சதாச்சாரம் மற்றும் சமயரக்ஷா பலனை எடுக்கிறாங்க. அப்படின்னா வேஷன்றது வெள்ளை ஆடை மற்றும் யஜ்ஞோபவீதம் இது அணியிறது வேஷம்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேவ பூஜா முதலிய 6 கடமைகள் செய்வதை விருத்தி வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து சதாச்சாரம். அதுக்கப்புறம் தன்னோட சாஸ்திரங்களோட அனுசாரப்படி கோத்திரம் ஜாதி முதலிய 2வது பெயரை தன்னோட பெயரோட சேர்த்து தரிச்சு அந்த மாதிரி ஜைன சிராவகர் அது வந்து அந்த ஜைன சிராவகருக்கான தீட்சா. இதை தான் சமயம் இந்த இதை தான் சமயம்னு சொல்கிறாங்க. இது உபநீதின்ற பெயருடைய 9வது கிரியா. அடுத்தது விரதச்சரியா கிரியா. இந்த மாதிரி அக்னோபவீதத்தோட இருக்கிற அந்த பவ்ய புருஷர் சப்தம் பொருள் எல்லாத்தையும் அறிஞ்சு உபாசக அத்தியாயனத்தில் இருக்கிற அந்த 7வது அங்கத்தில் இருக்கிற சூத்திரங்களை அபியாசம் பண்ணி விரதச்சரியான்ற கிரியாவை ஏற்கிறாரு. இதனோட பாவ அர்த்தம் என்னென்னா அக்னோபவீதத்தை தரிசித்து உபாசக அத்தியாயன அங்கத்தை அப்படின்னா அது ஸ்ராவகாச்சாரத்தை தான் அதில் சொல்லியிருக்கு. அதை நல்ல விதத்தில் பயிற்சி செய்கிறது விரதங்களில் கடைபிடிக்கிறது விரதச்சரியான்ற பெயருடைய இது 10வது கிரியா. இன்று கொஞ்சம் 2வது திருப்பி பழையதையும் சேர்த்து சொன்னதால் பதிவு நீண்டு போயிடுத்து. என்னோடய குரலும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தொந்தரவுக்கு மன்னிக்கவும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.